Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatinal, Kutram Ningi, Vidaguna Maritra, Atukutti, Tatinal. Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatinal. Ningi vidaguna maritra attukuttin ratathina தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கதான மிக பெரிதான சிலாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு, மகிழ்ச்சியோடு, முழு மனதோடு, ஆவியோடு, உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஏதாகும் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிப்பீடத்தின் மேலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவக்குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான என் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வசனத்தினால் உங்கள் இறுதியை மாறுதல் அடையவும் பலன் உண்டாகவும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி இந்த நாளை தேவன் நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் எபேசியர் 5:14 சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அற்புதமான வசன பகுதி நமக்கு மிகவும் பிரயோஜனமான வேத பகுதியாக இருக்கிறது. இந்த நாட்களில் உலகம் முழுவதும் ஒரு புதுவிதமான நோய் இருக்கிறது.
நாளுக்கு நாள் புது புது நோய்கள் வந்தாலும் மனிதனுக்கு இப்பொழுது வந்திருக்கிற ஒரு கஷ்டம் என்னன்னு கேட்டால், பகலில் வேலை செய்யாமல் இரவில் வேலை செய்கிற மக்கள் உலகம் முழுதும் இருக்கிறாங்க. இரவில் வேலையும் பகலிலே தூங்குகிற நிலையும் மனிதனுக்கு வந்திருக்கிறது. தேவன் பகலை ஆளும்படி சூரியனையும் இரவை ஆளும்படி சந்திரனையும் உண்டாக்கினார். விழிப்பை கொடுத்த தேவன் தூக்கத்தையும் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். பகலிலே வேலை செய்கிற மக்கள் இரவிலே ஓய்ந்திருந்து தூங்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற ஒரு பெரிய கஷ்டம் ஜீரணக்கோளாறு, தோல் வியாதிகள், மூளையில் கட்டிகள், இதெல்லாம் ஏற்படுவதற்கு தூக்கமின்மை ஒரு புதிய வியாதியாக பல வியாதிகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இன்றைக்கு மேலை நாடுகளில் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லா மருத்துவமனைக்கும் போகிறாங்க. நம்முடைய நாட்டில் கூட தூக்கம் வருவதற்கு அதற்காகவே ஒரு டாக்டர் இருக்கார், அதுக்காகவே ஒரு படிப்பு இருக்கிறது. தூக்கம் என் அன்பு சகோதரர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தூங்குறவர்களாக இருக்கலாமா? அதாவது இந்த இடத்துல தூக்கம் என்று சொல்வது கண்ணை மூடி இந்த உடலை அமைதிப்படுத்துவது மட்டுமல்ல, நாம் எப்போதும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது சரீரத்தில் அல்ல, ஆத்துமாவில். ஆத்துமாவிலே தூங்குகிற மனுஷன் ஆபத்தான மனிதன். சரீரத்தில் தூங்குகிற மனுஷன் சரீரத்துக்கான நன்மையை தேடுகிறான். கிறித்தவர்களாகிய நமக்கு எப்படி ஒரு காவலாளி, வாட்ச்மேன், கதவை திறக்கவோ மூடவோ எப்போதும் விழித்திருக்கிறது போல, நமது ஆண்டவராக இருக்கிற இயேசுவினுடைய வருகைக்காக எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல தூங்கக்கூடாது என்பது பொருள் அல்ல, நாம் அதற்கான ஆயத்தம் உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்கள், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆங்கிலத்தில் மார்ச்சரி பிணவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது ஒரு பிண அறையில் போய் படுத்து தூங்குவானா? தூக்கம் வருமா? தேவனுடைய பார்வையில் எல்லா மனிதர்களும் பாவத்தின் கீழே பிணம் போல் இருக்கிறார்களாம். நோவா காலத்தில் நோவாவும் அவனுடைய குடும்பமும் 8 பேர் மட்டுமே விழித்திருக்கிறவர்களாக இருந்தாங்க. தேவனுடைய பார்வையில் அத்தனை பேரும் பிணம் போல மரித்தவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கும் சபையில் விசுவாசிகள் விழித்திருக்கிறார்கள். இந்த உலகமோ பிணவரையைப் போல பாவத்தில் மரித்திருக்கிறதாக இருக்கிறது. எபேசியர் 2:2-3 அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமன் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் கவனியுங்கள், முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனுஷும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். எபேசியர் 4:1 பாருங்கள், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நாம் பிண அறையில் செத்த பிரேதங்களோடு தூங்குகிற மக்களைப் போல் இருக்கலாமா? ஒரு காலத்தில் நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை அடுக்கடுக்காக செய்து, அக்கிரமம் செய்து, துணிகரம் கொண்டு, கொள்ளை அடித்து, துன்மார்க்கம் செய்து வாழ்க்கையிலே கெட்டு போயிருந்தோம். அப்பொழுது இந்த உலகத்தில் பிசாசின் பிள்ளைகளாக
அந்தகாரத்தில் இருளிலே வாழ்ந்தோம். நாம் கிறிஸ்துவனிடத்தில் திரும்பிய போது அவர் நம்மை உயிர்ப்பித்தார். நாம் பாவம் மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்ற போது அவர் நம்மை உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நம்மை ரட்சித்தார். நாம் புதிய சிருஷ்டிகளாய் இப்பொழுது இருக்கிறோம். எபேசியர் 5 அந்த வாக்குத்தத்தம் பாருங்கள். எபேசியர் 5:14 பாருங்கள். ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறாரே. Arise from the dead, Christ will shine you. உன்னை கிறிஸ்து பிரகாசிப்பார் என்று சொல்கிறார். இது வாக்குத்தத்தம். நாம் மரித்தோரை விட்டு, மரித்தோரோடு இருக்கிற தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கும் போது கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் 20:7-1 வாசிக்கிறேன், கவனியுங்கள். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களோடு சம்பாஷித்து, கவனியுங்கள், நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். முதல் நூற்றாண்டு காலத்தில் சபையானது கூடி வந்தது. வாரத்தின் முதல் நாளில் கிறிஸ்துனுடைய கட்டளையின்படி இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை அப்பமாகவும் அவர் சிந்திய இரத்தத்தை திராட்சை ரசமாகவும் கை கொள்ளும்படி நினைவு கூறும்படி கூடி வந்தது. பவுலப்போஸ்தலர் நெடுநேரம் இரவு மட்டுமாக பிரசங்கித்து கொண்டிருந்தார். அப்படி பிரசங்கித்து கொண்டிருந்த போது 8 பாருங்கள், அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டில் அநேக விளக்குகள் வைத்திருந்தது. ஏனென்றால் அது இரவு. அது ஒரு கால் மாலை 9 வேளையாக இருக்கலாம். அநேக விளக்குகள் இருந்ததாம். 9 பாருங்கள், அப்பொழுது ஐதுகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3 மத்தியிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். வாசித்த இந்த தகவல் நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கும் காட்டுகிறது. முதல் நூற்றாண்டு கால கிறிஸ்தவர்கள் வாரத்தின் முதல் நாளில் அவர்கள் ஒன்று கூடி கிறிஸ்துவை நினைவு கூர்ந்தார்கள். பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்ததினால அவனை நீண்ட நேரம் பிரசங்கித்து கொண்டிருந்தார். மாலை 6-8-9 என்று மணி ஆகிக்கொண்டே இருந்தது. விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. மக்கள் ஆவலாய் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு வாலிபன் ஒரு சன்னலின் அருகிலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். சன்னல் வழியாக தென்றல் வீசியது. நல்ல காற்று, குளிர்காற்று வந்தது. அப்பொழுது அவனுக்கு நித்திரை மயக்கம் அதிகமாக ஏற்பட்டதனால தூங்கி போனவனாய் ஜன்னலின் பின் பக்க வழியாக மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டான். அவன் கீழே விழுந்தபோது சபையார் மிகவும் கலக்கமடைந்தார்கள். பவுல் இறங்கி போய் அவனை அணைத்து கொண்டு, அவனுடைய உயிர் அவனுக்குள் இருக்கிறது என்று சொன்னான். அவன் பிழைத்தான். இன்றைக்கும் நீங்களும் நானும் கூட சபையாக கூடும்போது நம்மை அறியாமலே கெட்ட ஆவி நம்முடைய வாயில் வருகிறது, தூக்க மயக்கம், வசனத்தை படிக்க முடியவில்லை, வசனத்தை கேட்க முடியவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக உடல் தளர்வுற்று நமக்கு தூக்கம் வருவதையும் தூங்கி போவதையும் நாம் அனுபவிக்கிறோம். உங்களில் இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள மக்கள், பெரியவர்களும் இளைஞர்களும் இருக்கிறீர்கள். யூ ஆர் ஸ்லீப்பிங் இன் த சர்ச் வைல் த ப்ரீச்சிங் இஸ் ஆன். பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது தூங்குகிற மக்களை இன்றைக்கு நான் பார்க்கிறேன்.
வாசித்த இந்த லிவிங் இல்லஸ்ட்ரேஷன், நிஜமான இந்த உதாரணம் நம்மை காட்டுகிறது. என் அன்பு சகோதரர்களே, கர்த்தருடைய வசனம் படிக்கும்போது அது நெருப்பிலே கை வைக்கிற ஒன்றை போல் இருக்கிறது. பலமையான அந்த வசனம் நம்ம இருதயத்துக்கு தேவையாக இருக்கிறது. அதை கேட்கக்கூடாதபடிக்கு சாத்தான் நித்திரையை கொண்டு வந்து சொன்னவைகளையெல்லாம் கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிறான். We are unable to hear the word of God. Partially we sleep. We damage our soul. நம்முடைய ஆத்மாவை நாம் கெடுத்து கொள்கிறோம். ஆகவே அன்பு சகோதரர்களே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்கள் உங்கள் இருதயங்களில் நிறையத்தக்கதாக. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார், கிறிஸ்து உன்னை வெளிச்சமாக்குவார். When Christ shall shine you, arise, எழுந்திரு என்று சொல்கிறார். இந்த காலையில் பலவிதமான முடக்குவாதங்கள், பலவிதமான கேள்விகள், பலவிதமான தோல்விகள், பலவிதமான நோய்க்குறிகள், கடன் தொல்லைகள், மனக்கஷ்டங்கள், வீட்டிலுள்ள பிரிவினை கஷ்டங்கள், இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு மயக்கம் போல வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாத ஒரு மனநிலைக்கு வந்து அப்படியே சோர்ந்து போய் தூங்கி தேவ வசனம் நம்முடைய எல்லா இருதயத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13:18-19 ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஊமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் கவனியுங்கள் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்ட மனிதன், அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனம் அவன் உணராதிருக்கும்போது, அவன் பாதி தூக்க மயக்கத்தில் இருக்கும்போது, எப்படி திருடுகிற ஒரு திருடன் நாம் முழித்திருக்கும் போதே வீட்டுக்குள்ளே வந்து திருடிட்டு போகிறானோ, அதுபோல நம் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை பறித்து கொண்டு போய்விடுகிறான். The evil, the Satan come and snatches away the word of God from your heart. இந்த மனிதனைத்தான் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையுடைய மனிதன். This is the man called wayside. வசனத்தை உணராதிருக்கும்படியான ஒரு தூக்கம், வசனத்தை உணராதிருக்கும்படியான ஒரு நிலைக்கு வரும்போது அவன் கேட்டவைகள் அவனுக்கு பிரயோஜனப்படவில்லை. எபேசியர் 5:15 ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து கவனிங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், முழித்திருக்க வேண்டிய நேரத்தில் முழித்திருக்கணும், வசனத்தை கேட்க வேண்டிய காலத்தில் வசனத்தை கேட்கணும், கர்த்தருக்கென்று பிரியமாக வாழணும், தேவனுடைய சித்தம் நாம் செய்கிறவளாக இருக்கணும். நாம் இருக்கிற காலம் பொல்லாத ஒரு காலம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் 3 தான் இருக்கிறது, நீ மரித்து போவா என்று யாராவது சொன்னால் நம்முடைய நிலைமை என்னாகும்? என் அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை மரண மணியை காண்பிக்கிறது. எந்த நேரத்திலும் அந்த மணி அடிக்கலாம். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், அடுத்த மாதம் பார்த்து கொள்ளலாம், அடுத்த வருஷம் என்றெல்லாம் அநேக விஷயங்களை நாம் தள்ளி போடுகிறோம். நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அடுத்த வருஷம், நான் ஊழியம் செய்வதற்கு அடுத்த வருஷம், நான் நன்மை செய்வதற்கு அடுத்த மாதம், காலத்தை நாம் தள்ளி போடக்கூடாது.
நம்முடைய சமயம் நம்முடைய கரத்தில் இல்லை, நம்முடைய காலம் நம்முடைய கரத்தில் இல்லை, அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். சகோதரர்களே, நாம் நாட்களை பிரயோஜனப்படுத்தும் போது அதில் முக்கியமான ஒரு நாள் எதுன்னு கேட்டால் அது கர்த்தருடைய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை. இந்த இடத்துல நாட்கள் என்று பொதுவாக சொன்னாலும் குறிப்பாக கர்த்தரை தொழுது கொள்ளும்படியான ஒரு சபையாக நாம் கூட வேண்டிய நாள். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம் விட்டுவிடாமல் என்று எபிரேயர் 10:25 படிக்கிறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபத்து வருகிறதே எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற அந்த வார்த்தைக்குள்ள, அந்த சொல்லுக்குள்ள தினமும் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஆம், கர்த்தருடைய நாளாகிய வாரத்தின் முதல் நாள் ஆம், வாரத்தின் முதலாவது நாளில் சீஷர்களாகிய நாம் ஒன்று கூடுகிறோம். கிறிஸ்தனுடைய மரணத்தை நினைவு கூறவும் அவருடைய உயிர்த்தெழுதலை உலகத்துக்கு அறிவிக்கவும் நாம் ஒன்று கூடுகிறோம். ஆக சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்கள் செய்யக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று விளங்கிக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:17 ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கவனியுங்கள், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த வில் ஆஃப் காட். அரைஸ் லெட் கிரைஸ்ட் ஷைன் யூ, அரைஸ் ஓ ஸ்லீப்பர், தூங்குகிற நீ எழுந்திரு, கிறிஸ்துவனை பிரகாசிப்பார். தேவனுடைய சித்தம் என்னது என்பதை உணர்ந்து கொள். இந்த அருமையான கர்த்தருடைய நாளில் நாம் கேட்ட இந்த வசனம் முதல் நூற்றாண்டு காலத்தில் எபேசு பட்டணத்தில் மேல் வீட்டில் நெடுநேரம் பிரசங்கித்து கொண்டிருந்த பவுலையும் ஆவலாக வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சபையும் நம்ம பார்க்கிறோம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்களில் ஒரு வாலிபன், அவன் சன்னலில் பக்கத்திலே உட்கார்ந்து கேட்டவன், குளிர்காற்று பட்டதனால் தூக்கம் அடைந்தவனாக அவன் மேலேருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் காணப்பட்டான். அதுபோல தேவ வசனத்தை கேட்டு உணராத மக்கள் ஆத்துமாவில் மரித்தவர்களாக போகிறார்கள். அவர்கள் கல்லை போல மாறிவிடுகிறார்கள், பயனற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். வசனத்தை கேட்டும் உணராது இருக்கிற ஒரு மனிதனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனம் சாத்தான் வந்து அதை பறித்து கொள்கிறான் என்று கிறிஸ்து சொல்கிறார். When you hear God's word and do not understand, Satan come and snatch it away. அந்த வசனங்களை எல்லாம் அவன் எடுத்துக்கொள்கிறான். உன்னுடைய இருதயம் பலமாக இல்லையே, அப்பொழுது நீ தூக்க மயக்கத்துக்குள் இருக்கிறாய். ஆகவே அன்பு சகோதரர்களே, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 14:11-12 அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட தருணங்கள், நேரங்கள், காலங்கள், நல்ல வேளைகள் தகுதியாக அது பயன்படுத்தப்படவில்லை என்றால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
இந்த அருமையான செய்தி உங்கள் இருதயத்தை ஆற்றவும் தேற்றவும் விழிப்படைய செய்யவும் மரித்தோரை விட்டு எழுந்து கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார் என்ற அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே அந்த வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் வாழும்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் தகப்பனே, உமது வார்த்தையின்படியே நடக்க எங்களை ஆசீர்வதியும். மரித்தோரை விட்டு எழுந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்க கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இது அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான சிலாக்கியம். அந்த சிலாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து ரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, அமீன்.